திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சொட்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆனை முகத்தோனே ஆதலால் கூப்பும் ரதம் கை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்களுடைய நிகழ்ச்சி. இது 2019 2019 நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் தினம் 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 நம்ம ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்கள் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாத ஆன்மீக தகவல். சரி, இன்றைக்கி நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்ப்போம். 2/1/2019 விளம்பி வருடம், மார்கழி மாதம் 18 திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் விசாகம். மதியம் 12:36 வரை பின்பு அனுஷம். இன்றைய திதி துவாதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம், அஸ்வினி பரணி. நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. உங்களுடைய ராசி நட்சத்திரத்திற்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, சாந்தமான குணத்தோட ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவீங்க. நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய நல்ல நாள். ஆனால் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத ஒரு நாள் தள்ளி எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சகோதர சகோதரிகளுக்கு முன் நின்ற அவங்களுடைய படிப்பு, வேலை, திருமணம், பிஸ்னஸ் இது போன்ற எல்லா காரியங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க. சில இல்லாத விஷயத்தில், இல்லாத பிரச்சனைகளில் யதார்த்தமாக பேச போய் சில பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் தெரியாத விஷயங்களை பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. வருமானங்களில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சுய தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு. பெண்கள் மேல் படிப்புக்கு விசேஷ பலன்கள் உண்டு. மேஷ ராசி அன்பர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி முக்கியமான ஏதேனும் காரியங்கள் இருந்தால் ஒரு நாள் தள்ளி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மேஷ ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, பாசமான நண்பர்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். ரொம்ப நாள் சந்திக்காத ஒரு சில மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் சில காரியங்கள்லாம் முடிவெடுக்கும்போது தான் மட்டும் முடிவெடுக்காமல் இன்னொருத்தட்ட கேட்டுட்டு இதை சரியாக பண்ணலாமா, பண்ண முடியாதா, இது சரியா, இது தவறா அப்படின்னு பல்வேறுகளுடைய உபதேசங்கள்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு காரியத்திலே இறங்குவீங்க. அப்படி இறங்கும்போது நிச்சயமாக நல்ல பலன்கள் உண்டு. திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மருத்துவ ரீதியாக, தெய்வாம்ச ரீதியாக நல்ல செய்திகள் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில முயற்சிகள் எடுக்கும்போது பிறரை நம்பி அந்த காரியத்தை பண்ணுறதுக்கு யோசித்து பண்ணாவாட்டு இந்த பொறுப்பை விடுறோமே, விடலாமா வேண்டாமா, சரி வர நல்ல பேர் வாங்கி தருவாளா இல்லையான்னு, அவளுக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அந்த பொறுப்பை கொடுக்கறது நல்லது. இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு நினைச்ச காரியத்தை சித்தி அடையும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி என்பர்கள் மறைமுகமாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். ஒவ்வொரு விஷயங்கள்லையும் உங்களுடைய முயற்சி பெருமளவு இருந்துகிட்டு இருக்கும்னு சொல்லுவோம். விடாமுயற்சி வெற்றியை தரும். வேலைவாய்ப்பு, தொழில், திருமணம் போன்ற பல்வேறு விஷயங்களை, உங்களுக்கு உண்டான காரியங்களை நீங்களே நின்று எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணுவீங்க. யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன். சொந்த பந்தங்களையோ பெற்றோரையோ, இவா காசு தருவா, இவா காசு தரமாட்டாங்க, இந்த மாதிரி எதிர்பார்ப்பே இல்லாமல் உங்களால் முடிஞ்ச செயல்பாடுகளை இன்றைக்கி எடுத்து செய்யறதுக்குண்டானதாக இருக்கும். வேலைவாய்ப்பு, வெளிநாடு வேலைவாய்ப்பு எதிர்பார்த்தவங்க, வெளியூர் வேலைவாய்ப்பு எதிர்பார்த்தவங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கெல்லாம் நிச்சயம் வேலை வாய்ப்புகள் கூடி வரத்துக்குண்டான நாள் இன்றைய தினம். அதே போல் கடன் எதிர்பார்த்த இடத்துல கிடைக்கும். மிதுனராசி என்பவர்கள் சினிமா துறையில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க, நடிப்பு, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பாட்டு, இது சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும், வெளியூர் வாய்ப்புகள் தேடி வரும். முக்கியமான சில நிகழ்ச்சிகளை கலந்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள்லாம் வந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். மிதுனராசி என்பவர்கள் குடும்ப சூழ்நிலைகள் மாறும். குடும்பத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். நினச்ச காரியங்கள்லாம் சட்டு நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் 4 ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சபரிமலை மாரியம்மன் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பவர்கள் நிறையா மாற்றங்கள் நடக்கக்கூடிய நாள். வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், குழந்தைகளுடைய படிப்புக்காக
உங்களுடைய வீடு ஏதாவது மாற்றுறது, குழந்தைகளுடைய படிப்புக்காக ஸ்கூல் மாற்றம், குழந்தையோட படிப்புக்காக டியூஷனில் போய் சேர்த்து, இந்த மாதிரி மாற்றங்கள் நிகழக்கூடிய அற்புதமான நாள். சில முயற்சிகள்லாம் எடுத்து தடங்கலான விஷயங்களை திருப்பி விடாமுயற்சியாக செய்வீங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் எடுத்து பண்ணுவேன். உங்கள் வீட்டுக்கு அவா வரதில்ல, அவா வீட்டுக்கு நீங்கள் போகிறது, அவங்களுடைய வேலைக்காக உங்கள் வேலையை விட்டுவிட்டு அவங்க கூடவே இருந்து எல்லா காரியத்தையும் திருப்திகரமாக செய்து கொடுக்கறது, சிலருடைய வேலை வாய்ப்புக்காக நீங்கள் எடுத்து முயற்சி பண்ணி இந்த காரியம் வெற்றி பெறுறதுக்குண்டான நாளாக இந்த தினம் இருந்துட்டுருக்கும். சில நேரங்கள் உடல் உபாதைகள் இருந்துட்டுருக்கும், இந்த உடல் உபாதைகள் கூட பொருட்படுத்தாமல் வேலை செஞ்சுட்டு இருப்பேன். இருப்பினும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில நேரம் அரசாங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, படிச்சுட்டு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக அமையக்கூடியதாக இருக்கும். கடகராசி என்பவர்களுக்கு மன சோர்வுகள் விடாது, மனதை திடப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணலாம், நிச்சயம் நல்ல மாற்றங்கள் இருக்கும். தாயார் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்றைய தினத்தில் மாலைக்கு மேலே நல்ல செய்திகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு. நவக்கிரக வழிபாடு கடகராசி என்பவர்களுக்கு அற்புதமான வழிபாடு. சிம்மராசி என்பவர்களே, வரவுகள் உண்டு, அந்த வரவுகளுக்கு ஏற்ற செலவுகளும் இருந்துருக்கும். இருப்பினும் நம்ம இத்தனை நாள் செலவு பண்ணதுக்கு வரவுகளே இல்லாமல் இருந்தது, கை காசு தான் போயிட்டு இருந்தது, இப்போது நல்ல மாற்றங்கள் இந்த வருஷம் இருக்குமா? நிச்சயமாக இன்றைய தினமும் இந்த வருஷமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில மாற்றங்கள் எதிர்பார்க்கறது நிச்சயமாக கச்சிதமாக நடக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இனிமேல் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் சட்டு சட்டு நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். திருமண காரியங்கள் கைகூடும். நிச்சயதார்த்தம், ஸ்ரீமந்தம், குலதெய்வ வழிபாடு போன்ற புதிய விசேஷங்களுக்காக நாட்கள் குறிக்கிறது, இந்த தேதிக்காக இந்த நாளை பார்க்கறது, இது போன்ற விஷயங்கள்லாம் சிம்மராசி என்பவர்களுக்கு அற்புதமாக நிகழக்கூடியதாக இருந்துருக்கும். பூர்வீக சொத்து எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மார்க்கெட்டிங் சம்மந்தமாக இருந்துருக்கிறவங்க, அதேமாதிரி பேச்சு சம்மந்தமான துறை, கஸ்டமர் கேரில் இருந்துருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மாற்றங்கள் வரும். சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பவர்களே, இந்த தினத்தில் சிறு பிரயாணம் ஜாஸ்தியாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலேயும் அலைச்சல்கள் இருக்கும். எதிர்பாராத சில செய்திகளுக்காக அலைச்சல்கள் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, யாருக்கேனும் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும், அதுக்காக இங்கேருந்து ரொம்ப தூரம் போய் போகிறது வேண்டியதாக இருக்கும். அம்மா அலைச்சல் ஒரு முக்கியமாக தேடிட்டு போவேல, அவர் அந்த இடத்துல இருக்க மாட்டார், இப்போ தான் சார் கிளம்பினேன்னு சொல்லுவார். இப்போ அலைச்சல்கள் தான், செலவுகள் தான். இப்போ அலைச்சல்கள் செலவுகள் இருக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒவ்வொரு காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை திடமாக யோசித்து அவங்க அங்கே இருக்காங்களா இல்லையா, சரியான நேரத்துக்கு நம்ம போக முடியுமான்னு பார்த்துட்டு போகும்போது அந்த அறச்சல்களை குறைக்க முடியும். இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. நண்பர்களை நம்பி ஏதேனும் ஒரு பொறுப்புகள் கொடுத்து அவள் சரியாக பண்ணலைன்னா மனசங்கடங்கள், அவங்ககிட்ட பேசவும் முடியாது, அதே சமயத்தில் அந்த காரியம் நடக்கலைன்னு மனசங்கடங்களும் இருக்கும். ஆனால் நீங்களே ஒரு காரியத்தில் இறங்கி அதை செயல்பட்டலன்னா நிச்சயம் நல்ல வெற்றிகள் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். திருமண காரியங்கள் கைகூடும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்தில் சகோதர சகோதரிகளுக்காக உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவேன். எதனை எழுத்து பணி மிச்சம் வச்சிருந்திருக்கக்கூடிய எழுத்து பணியெல்லாம் திருப்பி எடுத்து தொடரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஐந்து நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, துளாராசி அன்பர்களே, ஆதாயம் இல்லைன்னா எந்த காரியத்தையும் பண்ண மாட்டேன். ஒரு காரியம் பண்ணும்பொழுது அது ஆதாயம் இருந்தால் தான் பண்ணுவேன். முந்தையெல்லாம் நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்ததெல்லாம் போதும், இனிமேல் அந்த மாதிரி பண்ண வேண்டியது. ஒருத்தரை பார்த்தோன்னே இட போட்டுருவேன், இவ நல்லதுக்காக பேசுகிறாளா எதிர்மறையாக பேசுகிறாளா, இதை காரியத்துக்காக பேச, அந்த காரியத்தாக பேசுகிறவங்கக்கிட்ட அதே மாதிரி நீங்களும் பேசுவீங்க. உங்களுடைய பேச்சிலே நிறைய மெச்சூரிட்டி தெரியும். முந்தி மாதிரி எந்த ஒரு விஷயம் யதார்த்தமாக இருக்க மாட்டேன், ரொம்ப கரெக்டாக இருந்துருப்பீங்க. சின்ன வயசாக இருந்துருக்கும், ஆனால் பெரியவங்க மாதிரி பேசுவேன். அவங்களே சொல்லுவேன், என்னடா இத்தினூண்டு வயசில் இவ்வளோ பெரிய ஞானமாக பேசுகிறாளேவா, கேட்ட கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியலையேங்கிற மாதிரி. அந்தளவுக்கு உங்களுடைய பேச்சு திறமை வளரக்கூடியதாக இருந்திருக்கும். சட்டம் படிச்சுட்டுருக்கோம், ஆடிட்டிங் படிச்சுட்டுருக்கிறவங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டுருக்கிறவங்க, கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதினவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமாக அமையறதுக்குண்டானதாக இருக்கும். சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸில் இருந்துருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ரியல் எஸ்டேட் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு இத்தனை நாள் வியாபாரம் இல்லைன்னா இனிமேல் தொடர்றதுக்குண்டானதாக இருக்கும். துளாராசி என்பதற்குண்டான அற்புதமான எண் எட்டு நிறம் நீளம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே,
துணிவா எல்லா காரியத்தையும் பண்ணுவேன். இத்தனை நாள் யார்கிட்டெல்லாம் துணிவா பேசாம இருந்தாலும் அவட்டா துணிவா பேசுவேன். யாரெல்லாம் உங்களை கொட்ட கொட்ட அமைக்கின்றதா அவ முன்னாடி எதிர்த்து நின்று அந்த காரியத்தை சாதிக்கக்கூடியதாக இருக்கும். எது மற்றவங்க பண்ணக்கூடாதோ அதை பண்ணுவேன். அதாவது உங்களுக்கு நியாயமாகப்பட்ட விஷயங்களை பண்ணுவேன், எதுவும் அந்நியாயமான விஷயங்களை பண்ண மாட்டேன். மனசில் திடகாத்திரமாக தோணி குழந்தைகளுக்காக, கணவருக்காக, அதே கணவராக இருந்ததுன்னா குழந்தைகளுக்காக, மனைவிக்காக, குடும்பத்திற்காகன்னு சொல்லி உழைச்சி காசை சேமித்து அவங்களுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யப்பட்டு அதை பார்த்து திருப்தி அடையக்கூடிய அற்புதமான நாள். உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிப்பீங்க, கம்ப்யூட்டரோ செல்ஃபோன், உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி அதை உபயோகப்படுத்தி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள். எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்வீர்கள். மேல் படிப்புக்கு பிளான் பண்ணி இந்த வருஷம் நிச்சயமாக படித்தே ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வர, அந்த ரெசல்யூஷனை மனசில் கொண்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்குண்டான அற்புதமான நாள் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வருது, குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வருது, ரொம்ப நாளாக மனசில் வேண்டுதல் வச்சு அதை நிறைவேற்றணும்னு சொல்லி அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்து பண்ணுறது. இந்த தினத்தில் அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. மில்லு சம்மந்தமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் கார்மெண்ட்ஸ் துணி சம்மந்தமான ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பயன் உண்டு, புதிய புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான ஏன் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. தனுராசி என்பர்களே, ஆர்வத்தோட ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ண, ஒரு கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆர்வமாக செயல்படுவேன். இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும், இதில் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், இவர்கிட்டருந்து நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், மேலும் 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 நம்ம நல்ல நிலைக்கு வரணும். கேமரா சம்மந்தமான பிஸ்னஸில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கூட்ஸ் வித்துன்னு இருக்கிறவங்க, வெளிநாட்டு பொருட்களை வாங்கி விற்கிறவங்களுக்கு, தங்கம் ஜுவல்லரி ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, வெள்ளி சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆர்மன் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சில நேரங்களில் அசதிக்காக சோம்பேறித்தனா சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த வருஷம் மனசில் எடுத்துகிட்டு எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணியில் நிச்சயம் நல்ல வெற்றிகள் உண்டு. தனுராசி என்பவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளில் கலந்து கொள்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. எந்த ஒரு காரியத்தையும் வெற்றி அடைய முடியும். இந்த வருஷத்தில் முழுசாக உங்களுடைய வேலை வாய்ப்பிலையும் படிப்பிலையும் ஃபோக்கஸ் பண்ண நிச்சயம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள். மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிறவங்க, நீட் எக்ஸாமினேஷன் எழுதணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பயன்கள் உண்டு, வெற்றி உண்டு. இந்த நாளில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு தனுராசி என்பவர்களுக்கு அற்புதமான வழிபாடு. மகர ராசி என்பவர்களே, நன்மையான நாள், நிறைய நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். நினச்ச விஷயங்கள்லாம் அப்படியே நடக்கும். கனவுகள் நல்ல பலிதத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒருத்தர் நினச்ச அந்த விஷயத்தை சொல்லுவார், அது அப்படியே நடக்கும். அதுக்கப்புறம் அவங்களே சொல்லுவாங்க, சார் நீங்கள் சொன்னது அப்படியே நடந்தது, இது உண்மை. இப்போ இன்ட்யூஷன் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஒரு காரியம் நடக்காது நினைப்பா அப்படியே நடக்காது, ஒரு விஷயம் நடக்கும்னு நினைப்பா அது அப்படியே நடக்கும். மெக்கானிக்கல் சம்மந்தமான ஒர்க்கில் இருக்கவா, இரும்பு சம்மந்தமான வேலை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பயன்கள் உண்டு. அதேமாதிரி ஹோல்சேல் ரீட்டைல் ஷாப் வச்சுன்னு இருக்கிறவங்கள, ஃபுட்டு சம்மந்தமாக, கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்க நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நினச்ச காரியத்தை சாதிச்சிருவீங்க, பேசிய ஒவ்வொரு விஷயத்தை ஜெயிச்சிருவீர்கள். அதே சமயத்தில் அந்த பேச்சில் சில பிரச்சனைகளும் இருக்குது. யாராவது ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்தால் அவங்க என்ன பற்றி தான் பேசிகிட்டு இருக்கா, கற்பனை உலகத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும். மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஆடிட்டிங் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, சட்டம் படிச்சுட்டு இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்ஜினியரிங் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்க வேலை வாய்ப்புகள் தேடி வரும். வேலை இல்லையே, வயசாகிடுதே, யார் வேலை கொடுப்பா, இத்தனை நாள் நான் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இப்போ திருப்பி நான் இங்கே வந்துட்டேன், எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல போஸ்டிங் கிடைக்கும். அடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மகர ராசி அன்பர்களுக்கு 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி நேயர்கள், திறமையாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுவேன், உங்களோட முயற்சி அத்தனையும் நல்ல பயன்களை நோக்கி இருக்கும். எடுத்த காரியங்கள்லாம் வெற்றி அடையாமல் அடுத்த நிலைக்கு போக மாட்டேன், முயற்சி எடுத்த விஷயங்கள்லாம் அப்படியே நடக்கும். வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம், நல்ல சூழ்நிலை மாறும். சில இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத நீங்கள் பேசி வந்த பிரச்சனைகள்லாம் திருப்பி சுமூகமாக மாறி நண்பர்களாக மாறிடுவாங்க. எதிர்மறையாக இருக்கிறவங்களாம் நல்ல நண்பர்களாக வருவாங்க. உங்களுடைய பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. யாராவது ஏதாவது பேசிட்டா மனதளவில் எடுத்துக்கொள்வேன், இவள் ஏதாவது பேசிட்டா சே என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கல, நம்ம இவ்வாளுக்காக இவ்வளவு உதவி செஞ்சோமே, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கணவராக இருந்தாலும் சரி, கணவருக்கு மனைவியாக இருந்தால் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தால் சரி, சகோதராக இருந்தால் சரி, என்னை ஏன் இப்படி பேசுகிறா, ஏன் இப்படி பேசுகிறா, ஏன் இப்படி பேசுகிறாங்கிற பல்வேறு சிந்தனைகள் மனசில் இருந்துட்டுருக்கும். கொஞ்சம் நேரத்தை திருப்பி மாறி
கொஞ்ச நேரத்தை திருப்பி மனசங்கடங்கள் திருப்பி மாறிடும். இந்த மாதிரி கும்பராசி என்பவர்களுக்கு எதையுமே யோசிச்சுட்டே இருந்துகிட்டு இருப்பேன். இன்றைய தினத்தில் வியாபாரங்களில் அனுகூல்யம் உண்டு, எடுத்த காரியங்கள் வெற்றியுடையும். குழந்தைகளுக்கு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, டான்ஸ் சம்மந்தமாக, பாட்டு சம்மந்தமாக, இது சம்மந்தமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் நான்கு நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு. கும்பராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு. மீனராசி என்பவர்கள் நிறைய தடங்கல்கள் இருக்கும். அந்த தடங்கல்கள்லாம் தாண்டி 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 அடுத்த நிலைக்கு வந்துடுவீங்க. உங்களை பார்த்து நிறைய பேர் ஐயோ எப்படி இப்படி முன்னேறுறாங்களே, உங்களுக்கு யாராவது பின்பலம் இருக்காங்களோங்கிற எண்ணங்கள் அவாட்டு இருந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். உங்கள் மனசில் என்ன தோன்றதோ அது செயல்படும். முயற்சிகள், அந்த முயற்சிகளில் வெற்றிப்போம். இத்தனை வேலை வேலை செஞ்சுருக்கேன், பின்னாடி திரும்பி பார்த்தா ஒன்றுமே இல்லையேன்னு சில நேரத்தில் வருத்தப்பட்டு இந்த வருஷத்தில் இப்படி இருக்கக்கூடாது. ஜெயிச்சே ஆகணுன்ற முயற்சி எடுப்பேன். சில நேரங்கள் உடல் உபாதைகள் இருக்கும். யார் என்ன பேசினாலும் உங்களோட முயற்சியில் விடாது இருந்துருக்கும். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கியே ஆகணும், பெற்றவங்களுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும், குடும்பத்துக்கு ஏதாவது செஞ்சே ஆகணுங்கிற எண்ணங்கள் மனசில் தோணும். சில நேரங்கள் உங்களை எதிர்த்து பல பேர் பல விஷயங்களை செய்வா, அதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன், அடுத்த நிலைக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணத்தை பற்றி சிந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். சில நேரங்களில் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும். நீ என்ன புரிஞ்சுக்கல, நீ என்ன புரிஞ்சுக்கல, என்ன தெரிஞ்சுக்கலங்கிற பேச்சுவார்த்தையில் இருக்கும். திருப்பி கொஞ்சம் நேரத்தை சரியாகிடும். இன்றைக்கி மத்தியத்துக்கு மேலே நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புதமான வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் ஒவ்வொரு வீட்லேயும், ஏன் இங்கே மட்டும் இல்லாத வெளிநாடுகள்லேயும் சரி, இன்றைக்கி நிறைய ஊர்களிலேருந்து சார் ஆன்மீக தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கு, எங்களுக்கு நிறையா மாற்றங்கள் தெரிஞ்சிருக்கு. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை நாங்கள் நோட் பண்ணி யூடியூப்பில் பார்க்குறோம், அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுவோம். சொந்த பந்தங்களுக்கெல்லாம் நாங்கள் இதை தெரிவிப்படுத்தின்னு இருக்கோம். அதே மாதிரி அதன் மூலமாக சொல்லக்கூடிய கமெண்ட்ஸ், அதுக்குண்டான பதில்களும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரி, இன்றைக்கி ஆன்மீக தகவலில் முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடும், அதற்குண்டான நைவேத்தியம், அதுக்கு பிரதிநிதி நைவேத்தியம். இதை பண்ண முடியல, ஆனால் இந்த நைவேத்தியம் பண்ணால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறோம். சுவாமிக்கு படைக்கக்கூடிய ஒவ்வொரு நைவேத்தியமும் ரொம்ப உன்னதமானது. அந்த காலத்தில் ஏதேனும் உதவி செய்யணும்னா கோயிலில் தான் செய்வாளாம். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதை எல்லாத்துக்கும் கொடுப்பாளாம். என்னென்ன நோய்கள் இருக்கும் நோயெல்லாம் போயிடும், உடம்புல இருக்க உபாதைகள்லாம் போகும், மன திருப்தி போதும். அன்னதானத்துக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நைவேத்தியம் முதல்ல திங்கக்கிழமை நாள் நம்ம பார்க்க போகிறோம். திங்கக்கிழமை யாருக்கு விசேஷம்? சிவபெருமானுக்கு விசேஷம். சிவபெருமானுக்கு உண்டான நைவேத்தியங்களில் என்ன ரொம்ப நைவேத்தியம் உன்னதம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், சுத்த அன்னம்னு சொல்லுவாள். சுத்த அன்னம் வீட்டில் நம்ம சமைக்கிறோம் இல்லையா, பச்சரிசியில் சுத்தம்னா அதில் ரெண்டு நெய்யை விட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். வெள்ளமோ நெய்யோ விட்டு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப நல்லா. சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப மகத்துவத்தை கொடுக்கும். இது பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் கல்கண்டு நைவேத்தியம் பண்ணுறது மகத்துவத்தை கொடுக்கும். இது திங்கக்கிழமை. செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்குள்ளான தெய்வம் பார்த்துட்டோம்னா முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்குண்டான சிறப்பான நைவேத்தியம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா எலுமிச்சம்பழ சாத நைவேத்தியம். எலுமிச்சம்பழம் சாத நைவேத்தியம் ரொம்ப விசேஷமானது. இதை பண்ண முடியல அப்படின்னா வெத்தலைப்பாக்கு பழம் நைவேத்தியம் பண்ணுறது, மாதுளை பழம் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். புதன்கிழமை, புதன்கிழமை எடுத்துவிட்டோம் அப்படின்னா மகாவிஷ்ணுவுக்கும் சரஸ்வதி அம்பாளுக்கும் விநாயகருக்கும் ரொம்ப உகந்தது. இன்றைய தினத்தில் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணுறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் பஞ்சாமிரதம்னு சொல்லுவாள். பழத்தில் சர்க்கரையை போட்டு பஞ்சாமிரதம் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப மகத்துவத்தை கொடுக்கும். வியாழக்கிழமை, வியாழக்கிழமைனால குருவுக்கு ரொம்ப விசேஷம், தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு ரொம்ப விசேஷம், ஆஞ்சநேயருக்கு ரொம்ப விசேஷம். வடமாலை சாத்துறது, வடை நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அப்படி முடியல சுண்டல் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப மகத்துவத்தை கொடுக்கும். இது ரெண்டுமே பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் வெத்தலைப்பாக்கை வச்சு நைவேத்தியம் பண்ணுறது, திராட்சையை வச்சு நைவேத்தியம் பண்ணுறது மகத்துவத்தை தரும். வெள்ளிக்கிழமை நாள் அம்பாளுக்கு ரொம்ப உரியது. சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம், கல்கண்டு சாதம் நைவேத்தியம் பண்ணுறது, நெய் பொங்கல் நைவேத்தியம் பண்ணுறது, வெண்பொங்கல் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். இது எதுவுமே முடியல, என்னால் அது பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் ஏதோ பல வர்க்கத்தை வைத்து நைவேத்தியம் பண்ணுறது, பல வர்க்கங்கள் இல்லை இனிப்பு ஸ்வீட்ஸ் வச்சு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும். சனிக்கிழமை நாள் சனீஸ்வரருக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் ரொம்ப உரியது. சனீஸ்வரருக்கு உண்டான
எள்ளு சாதம், அதே சமயத்தில் கல்கண்டு சாதம், அதே சமயத்தில் பானகம் நிவேத்தியம் பண்ணுறது, வெண்பொங்கல் நிவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். பண்ண முடியல, என்னால் அது பண்ண முடியல சார். என்ன பண்ணலாம்? கல்கண்டு நிவேத்தியம் பண்ணுறது ரொம்ப மகத்துவத்தை கொடுக்கும். வெத்தலை பாக்கு பழம் வச்சு நிவேத்தியம் பண்ணுறது, காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமைனா சூரிய பகவானுக்கு ரொம்ப உகந்தது, சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாள். அன்றைக்கி சாயந்தரம் ராகு காலத்தில் பைரவருக்கு ரொம்ப உன்னதமான நாள். ஆக ஞாயிற்றுக்கிழமை நாள் நிவேத்தியம் பண்ணக்கூடியது, பஞ்சாமிரதம் நிவேத்தியம் பண்ணுறது, வர்ண சாதம்னு சொல்லுவாள், ஒரு மூணு நாள் சாதங்களை பண்ணி, தேங்காய் சாதம், அதே மாதிரி சுவாமிக்கு சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் மாதிரி வர்ண சாதம் நிவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அது எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா வெத்தலை பாக்கு சுத்த அன்னம்னு சொல்லுவாள், இதை மட்டும் நிவேத்தியம் பண்ணாலும் ரொம்ப விசேஷம். ஆக திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒரு நபர் கேட்டுக்கொண்ட விசேஷமான நிவேத்தியத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். விசேஷமான நிவேத்தியம் உங்களுக்கு நல்ல பயன்களை தரும். நிவேத்தியம் பண்ணி அருகில் இருக்கிறவங்க குழந்தைகளுக்கு அவளுக்கெல்லாம் கொடுக்கறது ரொம்ப மகத்துவத்தை கொடுக்கும். அது இந்த மாதம் நிவேத்தியம் பண்ணுறது ரொம்ப உன்னத பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்றைக்கி ஆன்மீக தகவல் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறவங்களுக்கு உண்டான அற்புதமான சில நிவேத்திய விசேஷங்களை பற்றி சொல்லியிருக்கோம். இது அத்தனையும் பயன் தரதும், நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாகும், மன திருப்தி தரக்கூடிய பூஜை வழிபாட்டு முறைகளும். இன்றைக்கி ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துன்னு இருக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈஷன் திருமகனே, முருகை முகந்தம்பியே நின்றுடை தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். நன்றி, வணக்கம்.